அழைக்கிறான் மாதவன். இப்போ இந்த பாட்டு பார்த்துருப்பீங்க, அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இது இந்த உடம்புன்றது அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இந்த உடம்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அந்த நற்காரியங்கள் கெட்டக்காரியங்கள் அதான் அந்த கர்மா அப்படின்றதும் நீங்கள் எடுத்துக்கலாம். அம்மையும் அப்பனும் தந்ததா இல்லை ஆதியின் வல்வினை சூழ்ந்ததா, இன்மையை நான் அறியாததால், இந்த உண்மையை நான் அறியாததால். இளையராஜா ஐயா சொன்னதையும் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டினந்தர் ஐயா சொன்னதையும் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்க வேற எதுலையாவது இருந்து மேற்கொள் காட்ட முடியுமா அப்படின்னா, திருக்குறளில் இருக்கு, ஒரு ஒரு திருக்குறளாக பார்ப்போம். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த கர்மாவை பற்றி அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய குறள் வந்து 204. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மறந்தும் கூட நீங்க யாருக்கும் கெட்டது நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறந்தும் கூட யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா அந்த கெட்டது திரும்பவும் உங்களை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குரல்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய குரல் வந்து பாத்தீங்கன்னா 207. எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். இந்த குரல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பகைமை கூட நீங்குமா, அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம பகை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னா அந்த பகைமை கூட நீங்கும், ஆனால் நீங்கள் ஒரு கேடு விளைவிச்சிருந்தீங்க யாருக்காவது, யாருக்காவது கேடு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை விட்டு போகவே போகாது, திரும்பவும் உங்களை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த கர்மாவோட பலன் என்னன்றது நீங்கள் பாருங்கள், ஒரு செயல் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா திரும்பவும் நீங்கள் அதை அனுபவிச்சே தீரணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 371. ஆகு ஊழால் தோன்றும் அசைவு இன்மை கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. இதில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட வினைப்படி தான், ஒருத்தரோட கர்மாப்படி தான் அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கப்படுது. ஸோ அவரோட கர்மாப்படி உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அந்த டைமில் உங்களோட முயற்சி அதுக்கேற்ற மாதிரி இருக்குமாமா. அப்போது எந்த டைமில் உங்களுக்கு அந்த செல்வங்கள் எல்லாம் உங்கள் கையை விட்டு போகணும் அப்படின்ற கர்மா உங்களுக்கு இருக்கோ அந்த டைமில் உங்களோட மூளை வேலையே செய்யாதுன்றாரு. அப்போ இதுலேயும் பாருங்கள், அந்த கர்மாவை பற்றி தான் அவர் அவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறாரு. அடுத்த குறள் பார்த்தீங்கன்னா 373. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னதான் ஒரு மனிதர் எவ்வளவு புக்கு படிச்சாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அவனுக்கு அதாவது அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அவனோட ஊழ்படி என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அவனோட அறிவு வந்து வெளிப்படும் சொல்லி சொல்றாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 380. ஊழின் பெருவலி யாவுல மற்ற ஒன்று சூழினும் தான் முந்தரும். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் விதியை வெல்ல போறேன், நான் இயற்கையை தாண்டி செயற்கையா ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, அந்த இயற்கை அப்படின்ற முதன்மையா வச்சுதான் அந்த செயற்கையை நடக்கும். அப்போ அந்த இடத்துலயும் விதி அப்படின்ற ஒண்ணுதான் முன் வந்து நிற்கும், விதியை தவிர வேற எது வழி எதுன்னு சொல்லி கேட்கிறாரு. சரிங்க, பட்டினத்தார் அதை சொன்னாரு, இவங்க இது சொன்னாங்க, திருவள்ளுவர் இது சொன்னாருன்னு சொல்லி சொல்றீங்க, சயின்ஸ் படி யாராவது நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், நியூட்டன்ஸ் தான் இல்லை, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன்ஸ் தெரியல, ஒரு ஒரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதான் பட்டினத்தார் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கொன்றால் கொல்லப்படுவாய் தின்றால் தின்னப்படுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதுதான் அவரும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான் வந்து பட்டினத்தாரும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதுதான் இப்போ நம்ம திருவள்ளுவர் சொல்லியும் பார்த்தோம், ரமண மகரிஷி சொல்லியும் பார்த்தோம். அப்போ இதுக்கு இன்னும் சில மேற்கோள் காட்டணும் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் மேற்கோள் காட்டுறாங்க. இந்த சிலப்பதிகாரத்தில் அந்த கோவலனோட இறப்பு எப்படி நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரை மன்னர் அதாவது அவர் வந்து தப்பான ஒரு டிசிஷன் தராரு, அந்த தப்பான டிசிஷன் மூலமாக இந்த கோவலனோட உயிர் வந்து அங்கே பறிக்கப்படுது. அப்போ அதுதான் வந்து சிலப்பதிகாரமாகவும் எழுதியிருப்பாங்க, அதில் இந்த பாட்டு வரும். இப்போ இந்த பாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நல்லா கிளியராக சொல்லியிருப்பாங்க, இது வந்து ஒரு ஊழ் பயன், எப்பயோ நடந்த விஷயம், இந்த கார்ச்சிலம்பு மூலமாக தான் இவருக்கு இந்த உயிர் போகணும்னு இருக்குது, அதனால் போயிடுச்சு. எப்பயுமே வந்து நெறி தவறாத, டிசிஷன் எதுவுமே தப்பாக எடுக்காத ஒரு மதுரை மன்னன் இந்த விஷயத்தில் தவறாக வந்து நடந்துக்கிட்டதுக்கான காரணம் இவனுக்கு
இது மூலமாக உயிர் போகணுன் இருக்குது, அதனால போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயம் மூலமாக, இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த மன்னர் உயிர் விடணும் அப்படின்றதும் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒரு விதி, இப்படிதான் உயிர் போகணுன்றது அவரும் வாங்கி வந்த கர்மா, அதனால அவருக்கும் அந்த மாதிரி ஒரு உயிர் போச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லி இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. இந்த சிலப்பதிகாரம் பாடல் பார்த்தோம், இதில் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அந்த வினை உங்களை வந்து தாக்கும், அந்த கர்மா உங்களை வந்து தாக்கும்ன்றது தான் அந்த சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. கோவலனுக்கும் அதுபடி தான் நடந்திருக்கு. கண்ணதாசன் அவர்கள் வந்து ஜெயிலில் இருக்கும்போது இந்த கைதிகள் கிட்டலாம் போயிட்டு, சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சில நோட்ஸ் எடுக்கிறதுக்காக, யார் யார் எது எதுக்காக உள்ள வந்திருக்காங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறக்காக, இதை நான் சும்மா சொல்லலை, அர்த்தம் இந்து மதத்தில் இருக்குது, அது எத்தனாவது பாகம் அப்படின்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உள்ளே போயிட்டு அவர் ஒரு ஒருத்தர்கிட்டையாக கேட்கணும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, எதுக்காக பண்ணிட்டு இங்கே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே உள்ள ஜெயிலர்கிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் சில பேர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே, சரி அதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதை அனுமதிச்சதுன்னே என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே போயிட்டு அவங்கள பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒருத்தர்ட்டையே கேட்குறாரு, அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாரு. ஒருத்தர்ட்டே கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, எதுக்காக உள்ளே நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கொலை பண்ணதுக்காக என்னை உள்ளே போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யாரை கொலை பண்ணீங்க, எது கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கொலையை நான் பண்ணலைங்க, என்ன சம்மந்தமே இல்லாமல் பிடிச்சி போட்டிருக்காங்க உள்ளே. ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கொலைகள் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அந்த கொலைகள்லாம் பண்ணும்போது என்னென்னா, அவர் நடிப்பாரம்மா, எப்படி நடிப்பாருன்னா, இங்கே தான் கொலை நடக்கும், ஆனால் இந்த பாபநாச படத்தில் பண்ணுவாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆதாரம் க்ரியேட் பண்ணிடுற, நான் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி அவர் வந்து ஆக்ட் பண்ணி அதுக்கான சில விஷயங்கள்லாம் சேகரித்து, நான் இந்த இடத்துல கொலை பண்ணும்போது நான் இந்த இடத்துல இல்லவே இல்லைன்னா, அப்போ அங்கே இருந்தேன், அப்போ இருக்கும்போது நான் எப்படி இந்த கொலையை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, பல கொலைகளுக்கு பின்னால் இந்த மாதிரி அவர் நடித்து நடித்து தப்பிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த கொலைன்றது இவர் பண்ணவே கிடையாது. ஸோ இந்த பண்ணாத கொலைக்கு அவரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். கண்டிப்பாக நம்ம பண்ணதுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்றது தான் இந்த சிலப்பதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணதாசன் அவரும் அந்த அர்த்தம் எழுது மதத்தில் இதை பற்றி எழுதியிருக்கிறார். அப்போது நம்ம அப்படி இருந்துட்டால் அந்த விதி மாறிடுமா, இப்படி இருந்துட்டால் விதி மாறிடுமான்ற பல பேருக்கு கேள்வி இருக்கும். ரமண மகரிஷி ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போ அவங்களுக்கும் அது ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவங்க பண்ணதோட அந்த வினை பயன்றது வந்து இப்போ அவங்களுக்கு காமிக்குது. அவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தன்னோட அப்பாவோட டெத்தில் வந்து ஞானம் பிறகுது. அந்த டெத்தில் ஞானம் பிறந்ததுக்கப்புறம் அவர் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ட்ரெஸ்ஸு கூட போடாமல் கோமணத்தோடு அவர் வெளியேறாரு. கடைசி வரைக்கும் அவரோட காலங்கள் முடிக்கும் வரைக்கும் அப்படியே தான் இருந்தார். எந்த ஒரு லக்ஸரியான லைஃபுமே வாழலை. சரிங்களா, இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கும் எல்லாத்தையும் முற்றும் திறந்த ஞானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேன்சருன்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவங்க எப்பயோ செஞ்ச அந்த கரும வினையை அவங்க அனுபவிக்கணுன்றது, அதனால் அவங்களுக்கு நடக்குது. இன்னும் சில பேர் சொல்லலாம் நான் கேட்டிருக்கிறேன், என்னென்னா ரமண மகரிஷி ஐயா கிட்ட போனால் என்ன சொல்லுவாருன்னா, பார்த்தோன்னே இந்த மகான்கள்லாம் பார்த்தோன்னே கேஸ் பண்ணிவிடுவாங்க. நான் பல ஜீவசமாதிக்கு போயிருக்கேன். அந்த ஜீவசமாதிக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா, அவங்க இருந்து வாழ்ந்த காலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட சிஷியர்கள்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்களாம், இந்த ஜென்மத்தில் நீ இதுக்கு தான் வந்திருக்க, ஸோ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், அந்த கர்மான்றது அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருது. இந்த ஜென்மத்தில் நீ கர்மயோகம் தான் பண்ண வந்திருக்க, இந்த வாட்டி உன்னால் ஞானம் பெற முடியாது அப்படின்னு சொல்லி நாகானந்த சுவாமிகள் பூந்தமல்லியில் இருக்காங்க, அவர் சொல்லியிருக்கிறார். யார், அவங்க சிஷியக்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவங்க அந்த கர்மயோகம் தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ ரமண மகரிஷிட்ட நம்ம போனோம்னா அவர் சொல்லிட்டு வரா, என்ன சொல்லுவார்னா, அவர் தேடி போனோடனே சொல்லிட்டு வரான், இந்த ஜென்மத்தில் உனக்கு இது கிடைக்காது, நீ போய் உன்னோட வேலை என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார். ஒரு மகனாக நம்ம மாறணும், நம்மளோட எல்லா குவாலிட்டிஸுமே மாற்றிக்கணும் அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது, அதை தாண்டி எந்த விஷயமும் நடக்காது. உன்னோட செயலை நீ கரெக்டாக பண்ணிட்டு அதுக்கான முயற்சியை பண்ணு, அவ்வளோதான். அந்த முயற்சியை பண்ணும்போது அடுத்த ஜென்மத்தில் இந்த முயற்சிக்கான வினை பயன் ஒன்று அமையும். அதுக்கப்புறம் அவங்களோட நிலைகளும் நம்மளை கூட்டிகிட்டு போகும். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும், நான் ஓரளவுக்கு கிளியராக விளக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஒரு வினை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கே அந்த விதி வந்து, அந்த வினைக்கான விதி வந்து நம்மளை தாக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நான் ஓப்பனிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், சில விஷயங்கள் வந்து சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலே தாக்கிடும். அதை ஓப்பனிங்கில் சொன்ன அந்த ஆக்சிடென்ட் மேட்டர் இருக்கு இல்லையா, அவர் காலில் எட்டி வச்சார் அவங்க மனைவியை, திரும்ப அந்த காலையே அவருக்கு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஜென்மத்தில் பண்ணுறது அந்த ஜென்மத்திலே சில இது கொடுக்கப்பட்டிருக்கும். சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயோ செஞ்சதோட வினைப்பயன் அதான் பிராப்தம் போட்டு நம்மளுக்கு கொடுக்குற அந்த கர்மா, இதை தான் நீ அனுபவிக்கணும்னு சொல்லி கொடுக்குற கர்மா. இதை தான் ஜாதகத்தில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம், எந்தெந்த டைமில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது அந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரக நிலைகள். அப்போ இந்தந்த ஜென்மத்தில் பண்ணுறது இந்த ஜென்மத்திலே கிடைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுன்னா, ஏன் அப்படின்னா, அந்த விதிக்கு ஒரு பக்குவ நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு விதை போட்டீங்க அப்படின்னா, அந்த விதைக்கான ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் தானே வெளியே வருது. இப்போ ஒரு செடி ஒன்று போடுறோம், ஏதோ ஒரு பூச்செடி போடுறோம், விதை போடுறோம் அப்படின்னா அந்த பூச்செடி மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடும். இன்னும் சில மரங்கள்லாம் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா,
போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். ஏன்னா அதுக்கான ஒரு பக்குவம் பட்டதுக்கு அப்புறம் தான் அது முளைத்து வெளியே வரும். இதே மாதிரி தான் விதியும், நீங்கள் எப்போ என்ன பண்ணுறீங்களோ அதுக்கான பக்குவ நிலை வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த விதி வந்து உங்களை தாக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தடுத்து சில இன்னும் நிறைய வீடியோக்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ஜாதகத்தை பற்றினா உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா லைவ் சேட்டில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த விதியை பற்றி, இந்த கருமாவை பற்றிலாம் கேட்டிருந்தாங்க. அப்பா லைவ் வரும்போது கேட்டிருந்தாங்க, அதனால சரி இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்தேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சில டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகம் எப்படி வேலை செய்யுது, ரீபர்த்லாம் இருக்குதா, அப்புறம் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.